ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இனோவேட்டிவான 5 கேட்ஜெட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேஜெட் பேர் தான் டேப் லாக் அண்ட் டேப் லாக் லைட். இதுதான் வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் லாக். இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு எந்த கீயோ இல்லை காம்பினேஷன் கூட எதுவுமே தேவையில்லை. அப்புறம் எப்படா இதை ஓப்பன் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? உங்கள் விரல் ரேக தான் இதோட கீயே. ஜஸ்ட் 0.8 செகண்ட் உங்கள் விரல் ரேகையில் நீங்கள் வச்சிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக லாக் ஓப்பன் ஆகிடும். கையில் தம்பி இப்போ ரேக இருக்கு, அது என்னவோ உண்மைதாங்க. சரி, அது மட்டும் இல்லாமல் இதோட இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னா, உங்களோட ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் இதில் சார்ஜ் கூட போட்டுக்கலாம். அப்படியா, என்னடா சொல்கிறான்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இதில் சார்ஜ் கூட ஏறுது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற iOS ஆண்ட்ராய்டு ஆப் மூலயமா உங்களை தவிர உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாராச்சும் இந்த லாக்கை ஓப்பன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட இந்த ஆப் மூலயமா மேக்ஸிமம் 100 ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் இதில் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் பாஸ்வேர்டை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க மொபைல் மூலயமாவே இந்த லாக்கை அவங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். லாக்கை சிங்கிள்ஸ் ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த லாக்கை திருடனங்க யாராச்சும் உடைக்க பார்த்தாலும் அலாரம் சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிடும். இந்த லாக்கில் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கனால தண்ணி ஸ்னோ எது பட்டாலும் இதுக்கு ஒன்றுமே ஆகாது. இந்த லாக்கில் லித்தியம் அயன் பேட்டரி இருக்குது, ஸோ 3 இயர் வரைக்கும் பேட்டரி நிற்கும். இதில் ப்ளூடூத் 4.1 சப்போர்ட் இருக்கனால உங்கள் ஃபோன் மூலயமா கூட நீங்கள் இதை அன்லாக் பண்ணிக்கலாம். இந்த டேப் லாக்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்க்குற இந்த கேஜெட் பேர் தான் வாக் விங். இதை வச்சு என்ன பண்ண அப்படின்னு கேட்குறீங்களா? இதை நீங்கள் காலில் போட்டுக்கிட்டு நடந்தும் போகலாம், ஓடியும் போகலாம், சும்மா எந்திரன் சிட்டி போல் சொயின்னு ஸ்கேட் பண்ணிக்கிட்டும் போகலாம். சிட்டி ரூபா போல் காலில் டக்குன்னு சக்கரை வந்து ஸ்கேட் பண்ணிட்டு போகணும்னு எல்லா குட்டீஸ்க்கும் ரொம்ப ஆசையாக இருந்திருக்கும். அவங்களுக்குலாம் இந்த கேஜெட் ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கேட்டிங்கில் பிரேக்கும் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா பிடிச்ச மாதிரி வீல் கேப்பை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கேஜெட்டோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற கேஜெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ். இதுதான் வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஆன்ரெஸ்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் இயர்பட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. என்னடா எதை ஏதோ சொல்கிற ஒன்றுமே புரியலன்னு கேட்குறீங்களா? சிம்பிள் தான், இது ஒரு ஃபிட்னஸ் பேண்டு தான். இதுக்குள்ளே ஒயர்லெஸ் இயர்பட்ஸை சார்ஜிங் பண்ணி ஸ்டோரும் பண்ணி வைக்கிற மாதிரி இதை இனோவேட்டிவாக உருவாக்கியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. இந்த இயர்பட்ஸை ஸ்பெஷலாக டிசைன் பண்ணி ரிஸ்ட் பேண்டுக்குள்ளே பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் ரொம்பவே டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணி இதை உருவாக்க 285 ப்ரோட்டோடைப்ஸை உருவாக்கி பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைனே ஆனாங்களாம். இந்த இயர்பட்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் பேண்டுக்கு ரொம்ப நாள் சார்ஜ் நிற்கிற மாதிரி நல்லாவே பேட்டரி லைஃப் கொடுத்துருக்காங்களாம். இந்த ஃபிட்னஸ் பேண்டில் மற்ற ஃபிட்னஸ் பேண்டை போல் எவ்வளோ கலோரிஸ் பர்ன் பண்ணியிருக்கோம், ஸ்லீப் மானிட்டர், ஹார்ட் ரேட் மானிட்டர், இப்படி எல்லா ஃபீச்சர்ஸும் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இந்த இயர்பட்ஸில் குவால்கம் ஆடியோ சிப்பை செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து வர சவுண்டு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இந்த இயர்பட்ஸை டச் பண்ணுறது மூலமாகவே கால்ஸ் அட்டன் பண்ணவும் முடியும், கட் பண்ணவும் முடியும். இப்போ நம்ம பார்க்குற இந்த ப்ராடக்ட் பேர் தான் ஃபன் ஷெல். ஃபன் ஷெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இது ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கு, அவுட்டிங் போகிறவங்களுக்கு ரொம்பவே இது யூஸ் ஆகும். ட்ரெக்கிங் போகிறவங்களாம் இந்த ஃபன் ஷெல் பேக்கை வாங்க மாட்டிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பேக்காக மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ இதை நீங்கள் கொடையாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெயில் அடிக்கும் போதும் யூஸ் பண்ணிக்கலாம், மழை வரும்போதும் யூஸ் பண்ணிக்கலாம். இது தேவையில்லைன்னா ஃபோல்டு பண்ணி மடக்கி பின்னாடி பேக்லேயும் வச்சுக்கலாம். இந்த பேக் ரொம்பவே சூப்பராகவும் இருக்குது, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குல்ல. இதை யார் யாரெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பேக்கில் இன்னொரு ஸ்பெஷலான ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கிலே ஒரு ஃபேன் கூட இருக்குது. உங்களுக்கு எப்போல்லாம் வேர்க்குதோ அப்போ நீங்கள் இந்த ஃபேனை போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா குழு குழுன்னு காற்று வரும், ஜாலியாக இருக்கலாம். உங்களில் நிறைய பேர் ஆஃபீஸ் போயிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
அங்கே இருக்கிற ஒர்க் ப்ரெஷரால் ஏன்டா வேலைக்கு போகிறோம் நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பாஸ் நம்மளை டெய்லி திட்டி 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 டென்ஷன் ஆகும். அந்த கடுப்பெல்லாம் யார் மேலே காட்டுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறீங்களா? அதுக்காகவே தான் வந்திருக்கு மூவ் இட் ஸ்மார்ட் பஞ்சிங் பால். இது வேற ஒன்றும் இல்லை, பாக்ஸர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா பஞ்சிங் பால், அது போல் இதை ஸ்மார்ட் பஞ்சிங் பாலாக உருவாக்கியிருக்காங்க. உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்கள இந்த ஆப்பில் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பப்போலாம் கடுப்போறதோ அப்போல்லாம் நீங்கள் இந்த பாலை குத்தி குத்தி நீங்கள் அவங்கள குத்துற பொழுவே உங்கள் கோவத்தை தீர்த்துக்கலாம். இன்றைக்கி பார்த்த 5 கேஜெட்ஸ்லேயே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்கும் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இன்ஃபோடெக் ராஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.